பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் உருவாகி வரும் படைதளவன் திரைப்படம். படைதளவன் திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் கேப்டன் பிறந்தநாள் அன்று திரைப்படம் வெளியிடுவதாக சிறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அன்பு இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் அந்த திரைப்படத்தில் பலர் நடித்துள்ளார்கள். அந்த திரைப்படம் காடுகளை சார்ந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. இங்கிலாந்து காடுகள், கேரளா மற்றும் பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டது. கஸ்தூரி ராஜா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் வில்லன்கள்லாம் பழைய வில்லன்லாம் நடிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் சுறுசுறுப்பாக எல்லா விஷயத்துமே எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கிறாரு. இளையராஜா இசையில் பாட்டெல்லாம் சூப்பராக அமைஞ்சிருக்கிறான். இன்னொரு பெரிய விஷயம்னா அந்த திரைப்படத்தில் லாரன்ஸு மற்றும் விஜயகாந்து போன்ற பல சிறப்பு தோட்டத்தில் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும். ஏன்னா சண்முக பாண்டியனை முன்னே பார்த்ததோட இந்த திரைப்படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் கூட என்ன வாழ்கிறது எப்படிங்கிற அளவுக்கு கதை எடுத்திருக்கிறாரு. இந்த கதை அவருக்கே அமைஞ்சத மாதிரி இந்த கதை வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேட்டு தான் இந்த கதையை ரெடி பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. கேப்டன் ஆசீர்வாதத்துடன் படைக்கு தலைவன், படைத்தலைவன் கேப்டனுக்கு பாட்டுக்கு ஒரு தலைவன், அதுபோல் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு படைத்தலைவன். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா அப்படி எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சுறுசுறுப்பாக என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான். அதே மாதிரி சேரில் உட்காந்து அமர்ந்திருந்துக்கூடாரு. மற்றவங்க எல்லா நடிகரையும் மாதிரியுமே ரெண்டு படம் நடிச்சிட்டோம் நம்ம பெரிய இடத்து பிள்ளை அப்படிங்கிறது கௌரவமே இல்லாமல் திரைப்படத்தில் நடித்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா யூ அன்பு வந்து பல திரைப்படங்களையும் வெற்றி படங்களையும் கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும். காடும் காடும் சார்ந்த இடங்களில் இந்த திரைப்படம் எடுக்கப்படுவதால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கள்ளழகர் போன்று நமது படைத்தலைவனின் கள்ளழகர் தோற்றத்தில் சண்முக பாண்டியன் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஹைட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா 6.7 மேலே இருப்பார். ஆள் பார்க்க நல்லா பல வளங்கள் இருப்பார். படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைய வேண்டும். ரசிகர்களும் தொண்டர்களும் நம்ம எல்லோருமே தியேட்டரில் போய் பார்ப்போம். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியிடுவதாக சில தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே, ஆகஸ்ட் மாதம் வெளிவந்தால் மிக சிறப்பாக இருக்கும். நமது கேப்டனின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு நாள் என்று வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். படத்தை வெற்றி பெற செய்கின்றது.